பாரதிய ஜனதா கட்சி அல்லது இந்துத்துவம் அல்லது ஆரிய மயமாகக்கூடிய ஆரிய இன வெறியர்கள் வெறுப்பு என்கின்ற ஒற்றை முழக்கத்தை வைத்துதான் இது நாள் வரை கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக நம்மை எல்லாம் அடிமைப்படுத்தியிருக்கிறார்கள். நாம் இந்த வெறுப்பு அரசியலை புரிந்து கொள்ளக்கூடிய கட்டாயம் ஏன் வருகிறது என்றால், நாம் தொடர்ச்சியாக அடிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம், நாம் தொடர்ச்சியாக சுரண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த செய்தியை நான் இந்த தருணத்திலே இங்கே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மத்திய அரசிலிருந்து ஒரு செய்தி வருகிறது, இனிமேல் ரேஷன் கடைகளில் மானிய விலையில் கெரசின் எண்ணெய்கள் விற்கப்படாது என்கின்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த கேஸ் சிலிண்டர்களுக்கான மானியத்தை நிறுத்துகின்ற வேலையை செய்து முடித்தார்கள். ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு, தேர்தலுக்கு முன்பாக, மே 17 இயக்கம் இந்த பாரதிய ஜனதா கட்சி சர்வதேச வர்த்தக கழகத்தில் ரேஷன் கடைகளை மூடுவதை, விவசாயிகளுக்கான மானியத்தை நிறுத்துவதை ஒப்பந்தமாக அமெரிக்காவிற்கும் மேற்குலகத்திற்கும் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற ரகசிய ஒப்பந்தத்தை அம்பலப்படுத்தி இருந்தோம். அன்பான தோழர்களே, இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், உழைப்பாளிகள், பழங்குடிகள், சிறுபான்மையினர், தாழ்த்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர் என அனைவரையும் சுரண்டுகின்ற ஒரு அரசியலை பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ்ம் திட்டமிட்டு முன்னகர்த்தி கொண்டிருக்கிறது. இவர்களை ஒடுக்குவதிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற விருப்பம், இந்த மக்கள் தான் இவர்களுடைய பொருளாதார கொள்கையினால் பாதிக்கப்பட போகிறவர்கள். இங்க மண்ணெண்ணெய் கிடைக்கல, ரேஷன் கடையில் அரிசி பருப்பு கிடைக்கல, இங்க கேஸ் சிலிண்டர் கிடைக்கலனால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட போகின்ற மக்கள் நாம். நாமெல்லாம் ஒன்று திரண்டு இந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு புரட்சியில் இறங்கி விடுவோம் என்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் வெறுப்பை நம்மிடத்தில் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெறுப்பு இவர்களுக்கு 2 வகையிலே பயனளிக்கிறது. ஒன்று, இவர்கள் நம்மை சுரண்டுவதற்கும், நம்மளுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்கும், நம்முடைய ஆளுமையை அடக்குவதற்கும் இவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மறுபுறத்தில் நீண்ட நெடுங்காலமாக நம்மை எல்லாம் அடிமைகளாக இருத்தி வைப்பதற்குரிய அரசியலை நீட்டிக்க செய்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்கள் நம்மை எல்லாம் இந்த அடக்குமுறையிடமிருந்து, இந்த அடிமை தளத்திடமிருந்து விடுதலை செய்வதற்காக வெகு திறமையான ஒரு பிரச்சாரத்தை 70 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மிடத்தில் கொண்டு செலுத்தினார். இந்துத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவம் பார்ப்பனியம். இந்த பார்ப்பனியம் என்பது ஆரிய இனவெறி சார்புடையது, ஆரிய மக்களுடையது. அவர்கள் நம்மை சுரண்டுவதற்கும் அடிமைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட தத்துவம் அது. அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாம் சூத்திரர்கள் என்று சொல்லி ஒடுக்கி வைத்திருக்கிறார்கள். அதை வீதிதோறும் சென்று அம்பலப்படுத்தி எதிர்குரலை எழுப்பியவர் தந்தை பெரியார் அவர்கள். ஆர்எஸ்எஸ்ஸும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்தியாவிலுக்கு கூடிய அனைத்து தலைமைகளையும் ஆளுமைகளையும், அது விவேகானந்தராக இருந்தாலும் சரி, பகத்சிங்காக இருந்தாலும் சரி, அம்பேத்கராக இருந்தாலும் சரி, அவர்களை எல்லாம் தங்கள் சார்பான தலைவர்களாக திருடுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தந்தை பெரியாரை அவர்கள் திருட முடியவில்லை. ஒரே காரணம், இந்துத்துவத்தின் அடிநாதமாக இருக்கக்கூடிய பார்ப்பனியத்தில் அவர் கை வைத்தார். நாம் பார்ப்பனியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவினுடைய அரசு அதிகாரத்தில், அது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாம் ஆட்சி செய்கின்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவரும் உயர்சாதி திமிரெடுத்த ஆரிய இனவெறி கொண்ட பார்ப்பனர்கள். அது இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களாக இருந்தாலும் சரி, அது தினமலராக இருந்தாலும் சரி, இந்து பத்திரிகையாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே இந்த பார்ப்பனியத்தை நம்மிடத்தில் செலுத்துகின்ற, நம்மை எல்லாம் பிரிக்கின்ற, நமக்குள் வெறுப்பரசலை கொண்டு வருகின்ற ஒரு வேலையை நீண்ட நெடும் காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒன்றாக திரள வேண்டிய காலகட்டம் இது. இதற்கு மேலும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது, இதற்கு மேலும் அடிமையாக இருந்துவிட முடியாது. அன்பான தோழர்களே, ரேஷன் கடைகளை மூடுகிறார்கள், விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய மானியத்தை நிறுத்துகிறார்கள், விவசாயியிடமிருந்து வரக்கூடிய விளைபொருட்களை கொள்முதல் செய்யக்கூடிய வேலையை நிறுத்துகிறார்கள், இங்கே அரிசிகளையும் கோதுமையையும் இங்கே சேகரித்து வைக்கக்கூடிய கிடங்குகளை மூடுகிறார்கள், தனியார்மயப்படுத்துகிறார்கள். இதையெல்லாம் எதற்கு செய்கிறார்கள், இதையெல்லாம் ஏன் செய்கிறார்கள்? நாங்கள் ஒரு செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் எல்லாம் ரிலையன்ஸ் அம்பானி என்கின்ற மார்வாடி இணையதளத்தில் இணையத்தை இலவசமாகவோ குறைந்த விலையிலோ மலிவு விலையிலோ கொடுக்கிறான் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக ஜியோவின் பின்னால் சென்ற அதே தினத்தில் தான்
பெட்ரோலின் விலை 3 ரூபாய் ஏறியது. பெட்ரோலை சுத்திகரிப்பது யார்? அதே மார்வாடி. உங்களுக்கு எளிய விலையில் மலிவு விலையில் இன்டர்நெட்டை கொடுத்து விட்டு இன்னொரு புறத்தில் பெட்ரோலின் மூலமாக அனைத்தையும் சுரண்டுகின்ற வேலையை பாரதிய ஜனதா கட்சி மார்வாடிகையில் கொடுத்திருக்கிறது. மார்வாடி அரசியலை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் நேரடியாக கோயம்புத்தூரில் பார்த்திருக்கின்றோம். கோயம்புத்தூர் கலவரத்தினை, அது கலவரத்தின் பின்னணியில் இருந்தவர்களை, அது கலவரத்தின் மூலமாக லாபம் அடைந்தவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு கலவரம் நம்மை போன்ற பெருந்திரளான மக்களுக்கு இடையே நடத்தப்பட முடியும்? நம்மை கலவரத்தில் ஈடுபடுத்துகிறார்கள், நமக்குள் நம்மை மோத விடுகிறார்கள். நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி ஒன்றுதான், இந்த கலவரத்தில் யார் லாபம் அடைகிறார்கள்? இந்த கலவரத்தின் மூலமாக யார் லாபம் அடைகிறார்கள்? அந்த கேள்விதான் மிக முக்கியமான கேள்வி. கோயம்புத்தூர் கலவரத்திற்கு பிறகு கோயம்புத்தூரின் மைய நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த வணிகத்திலே செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எல்லாம் நீக்கப்பட்டார்கள், திராவிட மக்கள் எல்லாம் நீக்கப்பட்டார்கள். இதற்கு பிறகு மார்வாடி அங்கே வந்து அமர்ந்ததைத்தான் இந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 10 ஆண்டுகளில் மார்வாடிகளினுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான் RSS-ம் பாரதிய ஜனதா கட்சியும் சங்க பரிவார் கும்பல்களும் செய்து கொண்டிருக்கின்றன. இஸ்லாமியர்களை எதிரிடாக மாற்றுவதும், இஸ்லாமியர் மீதான ஒரு வெறுப்புணர்வை வளர்த்துவது என்பது ஒரு பலவீனமான அரசியல். அந்த பலவீனமான அரசியல் மூலமாகத்தான் தங்களை வளர்த்துக் கொள்ள முடியும் என்று இந்துத்துவம் நம்புகிறது. அன்பான தோழர்களே, உலகத்திலே இது போன்ற பாசிஸ்டுகள், கொடுங்கோன்மையான ஒரு அரசியலை நடத்துபவர்கள் அங்கே இருக்கக்கூடிய வலிமை குறைந்த சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்களின் மீது வெறுப்பை திணித்துத்தான் வளர்ந்தார்கள். இப்படியான வெறுப்பை வளர்க்கக்கூடியவர்கள் கோழைகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். சிங்கள இனவெறி எப்படி வளர்த்தப்பட்டது? அங்கு சிறுபான்மையினாக இருந்த தேசிய மக்களான தமிழர்கள் மீது வெறுப்பை விதைத்து தான் வளர்ந்தார்கள். இப்படியாகத்தான் சிங்கள இனவெறி வளர்ந்தது. எப்படி யூத வெறி வளர்ந்தது என்றால், இதே அடிப்படையில் தான் யூத வெறி வளர்த்தப்படுகிறது. இதே போலத்தான் ஹிட்லரினுடைய நாசி வெறி வளர்த்தப்படுகிறது. ஆக அந்த வெறி என்பதன் பின்னணியில் இயங்கக்கூடிய அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த சமயத்தில் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். வெறுப்பு மிக எளிமையாக நம்மை எல்லாம் பற்றி கொள்ளும். நமக்கும் நம் நண்பனுக்கும் இருக்கக்கூடிய சிறு சிறு முரண்பாடுகளை வெறுப்பாக மாற்ற முடியும். ஆனால் நண்பர்கள் பிரிந்து விட்டால் லாபம் அடையக்கூடிய நரிகள் எது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்நரிகளை புரிந்து கொள்ளாமல், நரிகள் ஊருக்குள் வருவதை புரிந்து கொள்ளாமல், அதுவும் ஊருக்குள் வருகின்ற நரி ஊழையிட்டுக் கொண்டே வருகிறது, அது இந்துத்துவத்தின் முகத்தில் இருந்து வருகிறது, அதை தடுத்து நிறுத்துவது நம்முடைய வேலை. தமிழ்நாட்டில் இந்துத்துவத்திற்கும் ஆரியத்திற்கும் என்னடா வேலை? தமிழன் இந்து அல்ல, தமிழன் தமிழன் தான். தமிழனுக்கு இந்து மதம் என்கின்ற மதமே கிடையாது. எங்களை இந்து மதம் என்கின்ற அடையாளத்துக்குள் சிக்க வைக்கக்கூடிய வெறி எதற்காக வருகிறது என்றால், எங்கள் மக்களை எல்லாம் உனக்கு அடிமை வேலை செய்யக்கூடிய, உனக்கு நீ இட்டால் எடுத்து வேலை செய்யக்கூடிய ரவுடித்தனமான வேலை செய்வதற்கு எங்கள் மக்களை பயன்படுத்துகின்ற ஆள் தான் நீ. அன்பான இளைஞர்கள், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கோவை கலவரத்தில் பயன்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கலவரம் முடிந்த பிறகு காவல்துறையின் வழக்குகளில் சிக்க வைக்க பிறகு அவர்கள் கைகழுவப்பட்டார்கள். இந்துத்துவம் பார்ப்பானம் இந்த வேலை தான் செய்வான். அவனுடைய காரியம் முடிந்த பிறகு நம்மை கைகழுவுகின்ற வேலை நடக்கும். அன்பான தோழர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பொருளாதார கொள்கைகளை இவர்கள், மார்வாடிகளினுடைய அரசியலை, மார்வாடிகளுடைய பொருளாதாரத்தை முன்னிறுத்துவதனுடைய பின்னணியில் இருப்பது இவருடைய ஆரிய இனவெறி. இந்த ஆரிய இனவெறியின் மூலமாக நம்மிடத்திலே அடிமைத்தளத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப சமீபத்தில் நமக்கு நடந்தது, காவிரியிலே தண்ணீர் வரவில்லை, தண்ணீர் பிரச்சனைக்கான போராட்டத்தை தமிழகம் நீண்ட நெடுங்காலமாக நடத்தி கொண்டிருக்கிறது. காவிரி விவசாயிகள் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக ஜனநாயக போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். நம்முடைய உரிமையான காவிரி நீரை நமக்கு தரக்கூடாது என்று சொல்லி அங்கே கர்நாடகத்திலே போராட்டம் நடத்தியவர்களை தாண்டி கலவரம் நடத்தியவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே தமிழர்களுக்கு எதிரான ஒரு கொடும் வன்முறையை சூறையாடையிலே செய்த வேலையை RSS-ம் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து செய்திருக்கிறது. இந்த RSS-னுடைய இந்த தமிழின எதிர்ப்பு விரோத மனநிலையை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் கடந்த 20-ஆம் தேதி தோழம் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து RSS அலுவலகத்தை முற்றுகையிட்டோம். RSS என்பது இந்தியாவிலே கேள்வி கேட்க முடியாத உயர்ந்த பீடத்தில் இருக்கக்கூடிய, அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய நிறுவனம் என்று இந்துத்துவம் சொல்லும் என்றால் அதை திரும்ப திரும்ப முற்றுகையிட்டு விரட்டுகின்ற வேலையை நாங்கள் செய்து முடிப்போம். நாங்கள் திரும்பவும் சொல்கின்றோம், தமிழன் இந்து அல்ல. இந்து என்கின்ற சொல் ஆங்கிலேயனால் நம்மீது திணிக்கப்பட்ட சொல். இந்து என்கின்ற மதம் இங்கு கிடையாது.
இங்கே பல்வேறு நம்பிக்கைகளை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் தான் தமிழகத்தில் இருக்கிறார்கள். என்னுடைய சாமி நீ சொல்லக்கூடிய முறையிலெல்லாம் இல்லை, அது சாராயம் குடிக்கும், கறி சாப்பிடும், எல்லாமே பண்ணும். என்ன பாப்பானது வர சொல்லு பார்ப்போம். என்னுடைய சாமி கோவிலில் பாப்பானுக்கு எங்கேயா இடம் இருக்கு? பாப்பானுடைய கோயில் எங்களுக்கு எங்கே இடம் இருக்கு? இங்க இருக்க பார்த்தசாரதி கோயில கபாலீஸ்வரர் கோயில நாங்கள் எல்லாம் போய் பூஜை பண்ணிட முடியுமா? இங்கே இந்து மக்கள் கட்சியும் இந்து முன்னணியும் இருக்கிறீர்களே, நீங்கவே பண்ணிட முடியுமா? இந்துத்துவ கட்சிக்காரன் சொல்றான்னு சொல்லிட்டு தலையில துண்டை கட்டிட்டு சுத்திட்டு இருக்கீங்க கூடிய வன்முறை செய்யக்கூடிய அன்பான பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த நண்பர்களே, நீங்கள் நுழைந்து விட முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். ஆக இந்து அல்லாத தமிழனை இந்துவாக மாற்றுவதும், அந்த இந்துத்துவத்தின் மூலமாக சாதி இனவெறியை கொண்டு வருவதும், அதன் மூலமாக தன் பார்ப்பனியை மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதுமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி ஒன்று, நாங்கள் பொதுவாக தொலைக்காட்சி விவாதத்திற்கு சென்றாலே வந்து இந்த பிஜேபியிலிருந்து வந்தாலும் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தாலும் வந்த உடனே முதல்ல சொல்றது, இவர்களை போன்ற தேச விரோதிகளோடு நாங்கள் பேச விரும்பவில்லைன்னு சொல்லுவாங்க. யார் யா தேச விரோதி? இந்த நாட்டினுடைய தேச தந்தை என்று சொல்லப்படுகின்ற மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்டவன் தேசபக்தனா? இந்த ஆங்கில ஆட்சியை எதிர்த்து போரிடாமல் போராட்டம் நடத்தாமல் அவனிடத்தில் சமரசம் செய்து கொண்டவன், எழுதி கொடுத்தவன், நான் இனிமேல் உன்னை எதிர்த்து போரிட மாட்டேன், எனக்கு இஸ்லாமியன் மட்டும்தான் எதிரியாக இருப்பான் என்று வெள்ளையன் காலத்தில் எழுதி கொடுத்தவன் தேசபக்தனா? இந்த தேசத்தை காட்டி கொடுத்தவன் நரேந்திர மோடி சொல்லுகிறாரே, நாங்கள் தேசபக்தர் என்று சொல்லுகிறாரே, நாங்கள் கேட்கின்றோம். இந்தியாவினுடைய ராணுவ தளவாட உற்பத்தியை அந்நிய நாட்டுக்கு திறந்து கொடுத்திருக்கிறாய், நீ எல்லாம் தேசபக்தனா? இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரகசியத்தை எடுத்து அமெரிக்காவிடம் கையெழுத்திட்டு இருக்கிறாய, நீ தேசபக்தனா? இந்த நாட்டினுடைய சொத்துக்களை எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறாய, நீ தேசபக்தனா? இங்க இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் எல்லாம் மூடிவிட்டு இந்த மக்களை அனாதரவாக இவர்களை வறுமையின் பிடிகளை தள்ளுகின்ற வேலையை செய்து முடித்திருக்கக்கூடிய பாரத ஜனதா கட்சியே, நீ தேசபக்தனா? அன்பான தோழர்களே, இந்த வெறுப்பு அரசியல் என்பது உண்மையான கருத்தை, உண்மையான பிரச்சனையை நம்மிடத்தில் சொல்லாமல் அதை மறைத்து விட்டு நம்மிடத்தில் வன்முறைகளை தூண்டுவதற்காக வைத்திருக்கிறார்கள். குஜராத்தில் என்ன நடந்தது? தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை தங்கள் தேவைக்கு பயன்படுத்தி கொண்டாங்க. இங்க இந்துத்துவ கட்சிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்துத்துவ கட்சிக்கு ஆதரிக்கக்கூடிய வணிகர்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் எல்லாம் இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால், வணிகர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் நிதி உதவி செய்வீர்கள் என்றால், விநாயகர் சதுர்த்திக்கு வந்து உண்டியல் தூக்கிட்டு வந்தானே அதுக்கெல்லாம் உதவி பண்ணுவீங்க, வணிகர் சிலை வைக்கிறதுக்கு உதவி பண்ணுவீங்க, அவங்க கிருஷ்ண ஜெயந்தி பண்றதுக்கு உதவி பண்ணுவீங்கனால், நாளைக்கு உங்க கடையை எரிக்கக்கூடிய முதல் நபர் அவனா தான் இருப்பான். நாளைக்கு செல்லமணியன் கோலாம் இங்க இருக்காது, ரோஜா ஸ்டோர்ஸ் எல்லாம் இங்க இருக்காது, நாளைக்கு மார்வாடிக்காரன் வந்து கடை போட போறான். எந்த இடத்திலும் மார்வாடிகளின் கடை துன்புறுத்தப்படவில்லை, தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படவில்லை, எரியூட்டப்படவில்லை. தமிழனுடைய கடைகள் தான் எரிக்கப்படுகின்றன, அடிக்கப்படுகின்றன, உடைக்கப்படுகின்றன. தமிழனே, நீ உனக்குரிய சுயமரியாதையை உணர்ந்து கொள்ளவில்லை என்றால், இந்த ஆரிய பாப்பார நாய்களுக்காக நீ அடிமையாகத்தான் வேலை செய்வ. நான் கேட்கிறோம், இங்க இருக்கக்கூடிய பேரறிவாளன் முருகன் சாந்தன் உள்ளிட்டவர்கள் நிரபராதிகள் என்பதை அவர்களை விசாரித்து அவருடைய வாக்குமூலத்தை எழுதிய காவல்துறை அதிகாரி பகிரங்கமாக சொல்லுகிறார், நான் பொய் வாக்குமூலத்தை எழுதினேன்னு சொல்றார். அவரை விடுதலை செய்வதற்கு வக்கற்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு இங்க பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணி இந்த சங்கராச்சாரியாரை கொண்டு போய் ஜெயில போட்ட உடனே இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்த வெங்கட்ராமன் உண்ணாவிரதம் இருக்கிறார். ஒரு சங்கராச்சாரி என்கின்ற ஒரு பொம்பளை பொறுக்கி செய்த கொலையை விசாரிப்பதற்கு காவல்துறை வழக்கிலே சிறைப்படுத்திய உடனேயே இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்தவன் உண்ணாவிரதம் இருக்கிறான் என்றால், இந்த நாடு யாருடையது? நமக்கானதா? இதோ ராம்குமார் கொல்லப்பட்டான், ராம்குமார் கொல்லப்படுவான் என்பதை நம் அனைவரும் அறிந்துதான் இருந்திருந்தோம், நம் அனைவரும் பதைப்பதைப்புடன் பார்த்திருந்தோம். சுவாதியை கொன்றது யார் என்கின்ற கேள்வி எழும் முன்னே, உண்மை குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக என்ன செய்தார்கள்? ஒய்ஜி மகேந்திரன் போன்ற பாப்பானெல்லாம் உடனே எழுத ஆரம்பிச்சிட்டான், பிலால்ன்ற ஒருத்தர் தான் கொலை பண்ணாருன்னு சொல்லி. எப்படிறா உனக்கு தெரியும்? நீ என்ன ஸ்காட்லாந்து ஏர்ல புலனாய்வுத்துறை டிகிரி வாங்கினாங்களா நீ? இதே ஒய்ஜி மகேந்திரனுடைய சொந்தக்காரன் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் பள்ளி மாணவன் இறந்து கிடந்தானே, அந்த வழக்கு நடந்ததா? அவர்களை கைது செஞ்சாங்களா? இதே பள்ளி குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாத ஒய்ஜி மகேந்திரன் சுவாதி கொலைக்கு கருத்து எழுதுறார். இந்த ஒய்ஜி மகேந்திரன், எஸ் வி சேகர், இவங்கெல்லாம் யார் யா? நாடகம் போடனா நாடகம் மட்டும் போடு, கூத்தாடிகளுக்கு அரசியலில் என்ன வேலை?
அன்பான தமிழர்களே, நாங்கள் பல மேடைகளில் சொல்லி வருவதை திரும்ப சொல்லுகின்றோம், தமிழர்கள் இந்துக்கள் அல்ல, நாம் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல. உடனே நம்ம எல்லாம் வந்து இந்துக்களுக்கு எதிராக நின்றான் சொல்லிடாதீங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மதுரை வீரன் சுடலமான கருப்பசாமி, இது எதுவும் இந்துத்துவத்திற்கு தொடர்பான கடவுள்கள் அல்ல. இந்த முறை நம்முடைய முறை அல்ல. நாம் வேறு முறை, ஒரு பாரம்பரிய முறையை வைத்திருந்தோம். நாம் சொல்லக்கூடிய தத்துவம் என்பது உலகத்தின் அனைத்து மக்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்கிற தத்துவத்தை சொன்னவர்கள் நாம். யாவரும் கேளி என்று சொன்னவர்கள் நாம். யாது மூரே என்று சொன்னவர்கள் நாம். நாம வந்து ஒரு வெறுப்பு அரசியல் வைக்க முடியாது. அனைத்து மக்களும் சமம் என்று சொன்ன தமிழனுடைய தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அனைவரும் சமம் அல்ல. ஒருவன் தலையிலிருந்து பிறந்தவன், இன்னொருவன் நெஞ்சிலிருந்து பிறந்தவன், இன்னொருவன் காலிலிருந்து பிறந்தவன் என்று பிரித்து வைத்து நம்மை எல்லாம் ஒரு வெறுப்பு அரசியலுக்குள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு இணையானவன் அல்ல என்கின்ற வெறுப்பு அரசியலை வளர்த்தவன் யார் என்றால் இந்த ஆரிய பாப்பார நாய்கள் தான். இந்த ஆரிய பாப்பார நாயகளினுடைய அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்துத்துவ அரசியலை நீங்கள் கையில் எடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தமிழர் இல்லை என்ற அர்த்தம். ஏனென்றால் தமிழன் இந்து அல்ல. தமிழனுக்கு அப்படிப்பட்ட சிந்தனை கிடையாது. அனைத்து உயிர்களையும், அனைத்தையும் சமமாக சிந்திக்கக்கூடிய, பாவிக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவன், வரலாற்றை சார்ந்த, வரலாற்றை கொண்டவன், நாகரிகத்தை கொண்டவன் நாம். நமக்கு வந்து சங்ககால இலக்கியத்தில் ஒரு பாடல் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய வயல்வெளிகளிலே அறுவடை ஆவதற்கு முன்தினத்திலே அந்த விவசாயிகள் எல்லாம் சென்று ஒரு பறையோசை எழுப்புவார்கள். அங்கே வரக்கூடிய பறவைகளே, இங்கே தானியங்களை நீங்கள் இது காலம் வரை உண்டு நீங்கள் பசியாறு இளைப்பாறை கொண்டிருந்தீர்கள், நாளை நாங்கள் அறுவடை செய்து முடித்து விட்டு சென்றோம் என்றால் உனக்கு உணவு இருக்காது என்று சொல்லுவதற்காக பறை எடுத்து செல்வார்கள். அந்த அறுவடை முடிந்த பிறகு அந்த தானியங்களை எடுத்து வீட்டினுடைய கூரைகளிலே தொங்க விட்டிருப்பார்கள். ஏனென்றால் வருகின்ற பறவைகள் அங்கு வயல்வெளிகளில் தானியங்கள் இல்லை என்று ஏமாந்து போய்விடக் கூடாது, தங்கள் வீடுகளில் வந்து தானியங்களை உண்டு விட்டு செல்லலாம் என்று சங்க இலக்கிய காலத்தில் எழுதி வைத்தவன் தமிழன். ஒரு பறவையை, அதனுடைய பசியை, அதனுடைய உணர்வை, அதனோடு சேர்ந்த நேசத்தை, நட்பை மதிக்கக்கூடிய தமிழன் சக மனிதனை வெறுக்கக்கூடிய அரசியலை முன்வைத்து விடுவானா என்று யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். வெறுப்பு என்பது தமிழனுடைய அரசியலில் கிடையாது, தத்துவத்தில் கிடையாது, வாழ்க்கையில் கிடையாது, வரலாற்றில் கிடையாது. ஆனால் இந்துத்துவ அரசியல் வெறுப்பு என்பதை நீங்கள் எடுத்து விட்டீர்கள் என்றால் அவனுக்கு அரசியலே கிடையாது, வாழ்வே கிடையாது. இதுதான் அத்வானியுடைய அரசியல், இதுதான் வாஜ்பாயின் அரசியல், இதுதான் மோடியின் அரசியல், இதுதான் இந்த ஒட்டுமொத்த கும்பலின் அரசியல். அன்பான தோழர்களே, நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவது ஒன்றுதான், இந்துத்துவத்தை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். நம்முடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் சுரண்டப்படுகிறது. நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம், இங்க ரேஷன் கடையை மூடுறான்னு சொல்லி மே 14 இயக்கம் வெளியே போட்ட உடனே நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் கடிதம் எழுதுறார். இதுவரை பல்லாயிரக்கணக்கான போராட்டங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கிறது, இதுவரை மத்திய அரசிடமிருந்து ஒரு கடிதம் வந்ததில்லை, பதில் வந்ததில்லை, யாரும் சென்று சந்தித்ததில்லை. ஆனால் ரேஷன் கடையை மூடுகின்றா என்கின்ற அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் அம்பலப்படுத்திய உடனே நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடிதம் எழுதுகிறார் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த பாதக செயலை செய்வதற்கு அவர் அனைத்து வேளையும் தயாராகி விட்டார்கள். இங்க ரேஷன் கடையை மூடிட்டீங்கன்னா விவசாயிகளுக்கு மானியம் கிடையாது. நீங்கள் எளிய விலையில், மலிவு விலையில், மானிய விலையில் அரிசி, பருப்பு போன்ற பொருட்களை நீங்கள் வாங்க முடியாது. அப்படின்னா எப்படி வாங்குறது? அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆதார் அட்டை கொண்டு வந்திருக்கிறான். இந்த ஆதார் அட்டையை பத்தி மோடி சிறப்பா பேசுவார். மோடி எதையெல்லாம் சிறப்பா பேசினாரோ அதையெல்லாம் எடுத்து வச்சீங்கன்னா அதுக்கு பின்னாடி பெரிய சதி இருக்கு. அதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அது. நாம் எல்லாம் டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியானு வேற ஒன்றும் கிடையாது. அம்பானி பணக்காரன் ஆவதற்காக டிஜிட்டல் இந்தியா பத்தி பேசினார். அந்த அம்பானி மோடியை நம்முடைய விளம்பரத்தில் வச்சு வியாபாரம் பண்ணிட்டார். இதே தான் இங்க ஆதார் அட்டையில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான். ஆதார் அட்டையில் நீங்க எல்லாம் கையெழுத்து போட்டிருப்பீங்க, உருவாக்கி இருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுக்கு வந்து வங்கி கணக்கை கொடுத்துருக்கான். வங்கி கணக்கு எதுக்கு கொடுத்துருக்கான்? ரேஷன் கடையில நீங்க மானிய விலையில் அரிசி பருப்பு வாங்குவதற்கு பதிலாக அவன் பணத்தை போட்டுருவான், நீங்க வந்து பொருட்களை எங்க வேணா போய் வாங்கிக்கலாம். இப்படிதான் கேஸ் ஸ்டவ் கொண்டு வந்தானுங்க. இப்ப என்ன பண்ணிட்டான்? கேஸுக்கு மானியத்தை நிறுத்திட்டான், மண்ணெண்ணைக்கு மானியத்தை நிறுத்திட்டான். இதுக்கு பதிலாக காசா கொடுக்க போறான். அந்த காசு பேங்க்ல வரப்போகுது. பேங்க்ல வர்ற காசை வச்சுட்டு நீங்க வெளியில போய் கடையில போய் அரிசி பருப்பு வாங்கலாம். சரி, வெளிய கடையில அரிசி பருப்பு எப்படி வாங்குறது? அதற்கு என்ன பண்ணிருக்கனால், வெளிநாட்டில் இருந்து தங்குதடையற்ற இறக்குமதியை செய்யக்கூடிய ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. நம்ம ஊர்ல ஒரு கிலோ அரிசி வந்து நம்ம 20 ரூபாய்க்கு உற்பத்தி செய்ய முடியும் என்றால் அவன் 10 ரூபாய்க்கு இறக்குமதி செய்வான். அந்த இறக்குமதி செய்யக்கூடிய அரிசியை யார் விற்பானா? அம்பானி விற்பாரு, இங்க மார்வாடிகள் விற்பார்கள். ஏன்னா ஏர்டெல்காரன் ஒப்பந்தம் போட்டிருக்கான்,
அம்பானிக்காரன் ஒப்பந்தம் போட்டிருக்கான், அதானிக்காரன் ஒப்பந்தம் போட்டிருக்கான், இந்த மார்வாடி பயலுகள் எல்லாம் சேர்ந்து கடை வைக்க போறான். இந்த கடையில உங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாம் விற்கப்படும். அந்த கடையில போய் நீங்க உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல போட்ட பணத்துல போய் அரிசி பருப்பு வாங்கிக்கலாம். எவ்வளவு காலம் வாங்கிக்கலாம்? முதல்ல நம்ம ரேஷன் கடை 20 ரூபாய்க்கு வித்தானா, இவன் 20 ரூபாய்க்கு விற்பான், அப்புறம் ரேஷன் கடை எல்லாம் மூடிடுவான். அதற்கு பிறகு இந்த அம்பானியும் ரிலையன்ஸ் காரணம் என்ன விலை சொல்கிறானோ அந்த விலையில் அரிசி பருப்பை வாங்க வேண்டும். அதற்கு பிறகு மானியத்தை நிறுத்த போறான். என்ன கேட்ட போறோம் நம்ம? இப்ப கேஸ் ஸ்டவுக்கு மானியத்தை நிறுத்த போயிட்டான், நம்ம எல்லாம் புரட்சி பண்ணிட்டோமா, போராட்டம் பண்ணிட்டோமா? ஒன்றும் பண்ணல. ஆக இந்த ஒட்டுமொத்த சந்தையையும் கொண்டு போய் அம்பானிகளிடத்தில், குஜராத்திகளிடத்தில் நிறுத்துவதற்கான வேலையை செய்திருக்கிறார்கள். இன்னொரு புறத்தில் பார்த்தீங்கன்னா 10,000 ஏக்கர் 5,000 ஏக்கர் நிலத்தை வாங்கி ரிலையன்ஸ் காரணம், டாடா காரணம், மஹிந்திரா காரணம் சேர்ந்து இங்கே விவசாயம் செய்ய போறான். கார்பரேட் விவசாயம். நம்மால் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 5 ஏக்கர்ல 2 மாட்டை வச்சு செஞ்ச விவசாயத்தை எல்லாம் அழிப்பதற்காக தான் ஜல்லிக்கட்டை முதல்ல அழிக்கிறான். ஜல்லிக்கட்டு காளையை வைத்துக் கொண்டு நீங்கள் எந்த டிராக்டர்கிட்டலாம் வாங்க வேணாம், நீங்கள் பாட விவசாயம் பண்ணிட முடியும். அதையெல்லாம் அழித்து விட்டு இந்த ஒட்டுமொத்தமாக நிலத்தை, ஏன்னா நீங்கள் ஒரு விவசாயி, விவசாயம் செய்து உற்பத்தி செய்யக்கூடிய அரிசியை ஒரு குறைந்த அளவிற்கு, அந்த நெல்லை குறைந்த விலைகளில் வாங்கினா தான் விவசாயி விவசாயம் பண்ண முடியும். அந்த மானிய விலை நிறுத்துவதற்காக கையெழுத்து போட்டு வந்திருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் தான் கையெழுத்து போட்டாங்க. அப்போ இந்த அரசு விலை கொடுத்து வாங்கினால் அந்த விவசாயிக்கு ஒன்று மானியமும் இல்லை, உர மானியமும் கிடையாது, மின்சார மானியமும் கிடையாது. அதையும் மீறி விவசாயம் பண்ணி உற்பத்தி கொண்டு வந்தானால் அது அரசு விலைக்கு வாங்காது. விலை போகாத பொருளை நிலத்தில் கொட்டிட்டு அவன் போயிடுவான். அதற்கு பிறகு ஒட்டுமொத்த காவிரி டெல்டாவும் இந்த பிரசாந்த் மோடி என்று சொல்லக்கூடிய மோடியினுடைய ஜாதிக்காரன் தான் வந்து அங்கே நிலக்கரி எடுக்க போறான், மீத்தேன் எடுக்க போறான், ஷேல் கேஸ் எடுக்க போறான், பெட்ரோலியம் எடுத்துட்டு இருக்கிறான். ஒட்டுமொத்த காவிரியிலே பெட்ரோலியத்தை இந்திய அரசு திருடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம், அது தமிழனுடைய சொத்தியாது. 1947 ஆகஸ்ட் 15 அப்புறமா தான் பெட்ரோல் வந்துச்சாது. அங்க 5,000 வருஷம் 10,000 வருஷமா எங்களுக்கு இருக்க பெட்ரோல் அது, எங்களுடைய சொத்து அது. அது யார் எடுக்கிறா? ரிலையன்ஸ் அம்பானி எடுக்கிறான். அந்த அம்பானி எடுத்து சுத்திகரிச்சு நம்மளுக்கு 67 ரூபாய்க்கு விற்கிறான். இதே தமிழ்நாடு அரசு அந்த பெட்ரோலியத்தை எடுத்து சுத்திகரித்து நமக்கு வித்தா 30 ரூபாயில முடிஞ்சு போயிடும், நம்முடைய பொருளாதாரம் வளரும், நம்முடைய மக்கள் நலமுடன் வாழ்வது முடியும். ஆனா அதெல்லாம் இல்லை. அப்ப பெட்ரோலியம் எடுக்கிற வேலை ரிலையன்ஸ் அம்பானிக்கு, மீத்தேன் எடுக்கிறது பிரசாந்த் மோடிக்கு. இது மட்டும் இல்லாமல் கார்பரேட் விவசாயம் பண்ணக்கூடிய வேலை குஜராத்திகளுக்கு. இதற்கு பிறகு அவனே வால்மார்ட் வைக்க போறான், அவனே டெஸ்கோ வைக்க போறான், அவனே வந்து பெரிய பெரிய கடைகள், சில்லறை கடைகளை வைக்க போறான். ஆக கடைகளும் அவன் தான் வைக்க போறான், விவசாயமும் அவன் தான் பண்ண போறான், அங்கு நிலக்கரி பெட்ரோலியம் எல்லாத்தையும் எடுக்க போறான். தமிழகத்தை குப்பை மேடாக மாற்றி விட்டார்கள். ஆகவே இதிலிருந்து நீங்கள் மறைவதற்கு, இதையெல்லாம் நீங்கள் மறந்து விடுவதற்காகத்தான் நீங்கள் இஸ்லாமியர்களை பொது எதிரிகளாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் புரிந்து கொண்டு வெறுப்பு அரசியலில் இருந்து வெளியேற வேண்டும். இந்த பாரதிய ஜனதா RSS கும்பலை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.